வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஸோ SK21 February 16th ஈவினிங் 5 PM அதோட டைட்டில் லுக் டீசர் வரப்போகுது, டைட்டிலோட டீசர் எல்லாம் வரப்போகுது. ஸோ அதற்கான அறிவிப்பு நேற்றுக்கு வெளிவந்தது. அதில் வந்து அந்த சிவகார்த்திகேயன் அவர் வந்து ஜிம்மில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள், அவர் கீழேருந்து அந்த தாஜ் ஹோட்டலை பார்க்கறது, ஸோ இதெல்லாம் அந்த படத்தை பற்றின மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அடுத்தடுத்து 3 படங்கள் அறிவித்தாங்க. அதில் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அன்பறிவு டைரக்ஷனில் நடிக்கிற படத்துக்கு வந்து ரஸ்டிஸ் ஆக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கு, 2025 அப்படின்னு. அதே மாதிரி சிம்பு அவர்கள் படம் STR 48 பார்த்தோன்னா பிளட் அண்ட் பேட்டில் அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து 2024 இந்த வருஷம் நடக்க போகுது. சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து ஹார்ட்ஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு இருக்குது. இந்த 3 படமுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அது மிகப்பெரிய ஆக்ஷன் படங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. இதை பொறுத்தவரைய நேற்றுக்கு வெளியான அந்த முன்னோட்டம், அந்த February 16 அதாவது February 17 சிவகார்த்திகேயனுடைய பிறந்த நாள், எப்பொழுதுமே ராஜ்கமல் என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த நாளைக்கு முந்தின நாள் ஈவினிங், அந்த ஈவ் ஆஃப் த பர்த்டே, இப்போ தீபாவளி நாளைக்குனா தீபாவளிக்கு முதல் நாள் ஈவினிங் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஈவினிங் வந்து நம்ம ஊருக்கு போனோம்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைவீதியில் மீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஈவினிங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நாளைக்கு பிறந்தநாள் அப்படின்னா அந்த பிறந்தநாளை எல்லாருக்கும் அறிவிக்கிறது, அதை கொண்டாட வைக்கிறது. ஸோ இப்போலேருந்தே வாழ்த்துக்கள் சொல்கிறதுன்னு அப்படி ஆரம்பிக்கும். November 6 ஈவினிங்கில் ஆரம்பிப்பாங்க, அது ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அது பயங்கரமாக போகும். ஸோ அப்படி தான் இந்த முறையும் சிலம்பரசனுடைய பிறந்தநாள், அவருக்கு வந்து முத நாள் ஈவினிங்கே ஆரம்பித்தாங்க. இந்த முறை அப்படி தான் February 16 ஈவினிங் ஆரம்பிக்குது. இவர் சிவகார்த்திகேயனுடைய SK21 மிகச்சிறப்பாக ஜிவி பிரகாஷோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரமாதமாக இருந்தது, அதை எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்மில் இருக்கிறது, அதில் காமிக்கப்பட்ட கிளிப்பிங்ஸ் எல்லாமே படத்தை பற்றின எதிர்பார்ப்பை அதிகரிக்குது. மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெய்னராக ஒரு மாஸ் மூவியாக இருக்கும். மிலிட்ரி பேக்ட்ராப்பில் கிட்டத்தட்ட துப்பாக்கி மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு தோணுது. அந்த படத்துக்கு வந்து சோல்ஜர் அப்படின்னு பேர் வைப்பாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. என்னென்னா சோல்ஜர்ஸ் பாடி வித் இதோட ஹார்ட்டுங்கிற மாதிரி அந்த அந்த இது கடைசியில் வரக்கூடிய அந்த கிளிப்பிங் அப்படி தான் இருக்கும். சோல்ஜர்ஸ் ஹீரோஸ் ஹார்ட், சோல்ஜர்ஸ் பாடி வித் ஹீரோஸ் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கையை அவர் விரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சரு, மேலே வந்து அந்த வாசகம் சோல்ஜர்ஸ் பாடி ஹீரோஸ் ஹார்ட். அப்படின்னா இந்த படத்துக்கு சோல்ஜர்னு டைட்டில் வைப்பாங்களா, இல்லை போர் கண்ட சிங்கம் அப்படின்னு வைப்பாங்களா, அந்த மாதிரி 2-3 விஷயம் போயிட்டுருக்கு. அநேகமாக சோல்ஜர்னு இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இயக்குனர் காக்கா மூட்டை மணிகண்டன். காக்கா மூட்டை மணிகண்டன் வந்து கடைசி விவசாயி படம் எடுத்தார், அதுக்கு அவருக்கு தேசிய விருது கிடைத்தது. அதுக்கு முன்னாடி அவர் காக்கா மூட்டை எடுத்திருக்காரு, ஆண்டவன் கிட்டல் எடுத்திருக்காரு, நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ அவங்க வீட்டில் வந்து திருடு போச்சு, அவங்க வீட்டில் வந்து பணம் நகையெல்லாம் திருடு போச்சு ஒரு சில நாள்களுக்கு முன்னாடி. தேசிய விருது பெற்ற இயக்குனர் மணிகண்டனின் உசலம்பட்டி வீட்டில் பணம் நகை மற்றும் விருது பதக்கங்களை சில நாட்களுக்கு முன்பு ஒரு மர்ம கும்பல் கொள்ளையடித்து சென்றது. இது குறித்து போலீஸார் விசாரித்து வருகின்றனர். ஸோ இதில் என்னென்னா அந்த திருடு போனவங்களில் நல்ல திருடர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க, அதாவது நம்மளுடைய மனங்களை திருடக்கூடிய திருடர்களாக அவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க, அவரோட நேஷ்னல் அவார்டை முதற்கொண்டு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் அவார்டை கொண்டு வந்து அவங்களோட வீட்டோட கதவுல வந்து கட்டி விட்டுட்டு ஒரு கடிதமும் அதில் எழுதியிருக்காங்க. என்னென்னா, ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கு. உசிலம்பட்டியில் இருக்கும் கடைசி விவசாய இயக்குனர் மணிகண்டில் வீட்டில் திருடு போன பொருட்களில் தேசிய விருதுக்கான பதக்கங்களை மட்டும் கடிதத்துடன் வீட்டின் முன் தொங்க விட்டு சென்ற கொள்ளைக்காரர்கள். இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் இந்த விரலை தொங்க விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தேசிய விருதை தொங்க விட்டு போயிருக்காங்க, அதில் மன்னிப்பும் கேட்டிருக்காங்க, உங்கள் உழைப்பு உங்களுக்கு. அதாவது திருடிட்டு போன ஒரு ஷீல்டு, ஒரு அவார்டை திருப்பி கொண்டு வந்து வச்சிருக்கிற அந்த மனசு இருக்கே, அதுதான் கடவுள். அந்த மாதிரி இவங்க நகைச்சுவையான திருடர்களாக இருப்பாங்க போல் இருக்கு. திருடுனோ எடுத்துகிட்டு போனோன்னு இல்லாமல் கொண்டு வந்து வச்சது அதை சோசியல் மீடியாவில் பயங்கரமாக எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியும் ஆள்கள் இருப்பாங்களாடா, சேட்டை பிடிச்சவங்கடா நீங்கள் அப்படின்னு. முன்னாள் மேயர் சைதை துரசாமியின் மகன் வெற்றி துரசாமி அவர்கள் மறைந்த, அதாவது கார் விபத்தில் வந்து மறைஞ்சிருக்காரு. ஸோ அவரது மறைவுக்கு வந்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். முன்னாள் மேயர் சைதை துரசாமியின் மகன் வெற்றி துரசாமியின் மறைவு செய்தி மிகுந்த துயரத்துக்கு உள்ளாக்குகிறது. வாழத் தொடங்கும் வயதில் கம்பீரமாக தன் பணிகளை செய்து வந்த இளைஞர் இப்படி ஒரு விபத்தில் இறுதியை அடைந்தது எண்ணத்தாளாத துக்கம். மகனை இழந்து தவிக்கும் தந்தையே கனத்த மனத்தோடு ஆறுதல் கூறி தழுவிக்கொள்கிறேன்,
அவர் விரைவில் இத்துயரில் இருந்து மீள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ சைதை துரைசாமி நிறையா அந்த ஐஏஎஸ் அந்த இதை அவங்களெல்லாம் படிக்க வச்சு நிறைய உதவி செய்தவர். அவருடைய மகனுக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டது என்பது மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்முடைய இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 1992 தீபாவளி உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனத்துக்கு மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவுக்கே ஒரு மிக முக்கியமான வருடம் இந்த தீபாவளி. ஸோ அந்த தீபாவளியில் தான் தேவர் மகன் வெளியாகி பல்வேறு வசூல் சாதனைகளை புரிந்தது, அதே மாதிரி பல்வேறு தேசிய விருதுகளை வாங்கினது. மிகச்சிறந்த ஒரு திரைக்கதை, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்னா ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படம். அதாவது அதுக்கு முன்னாடி வந்த அத்தனை படங்களோட வசூலையும் முறியடித்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக அமைஞ்சது. ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் சேர்ந்து நடித்த படம். பரதன் இயக்கம், இளையராஜா இசை, பி சி ஸ்ரீராம் கேமரா, கவிஞர் வாலியுடைய பாடல்கள். ஸோ கதை, திரைக்கதை, வசனம் எழுதி கதாநாயகனாக தயாரித்து நடித்த உலகநாயகன் கமல்ஹாசன். அந்த திரைக்கதை தான் இப்போ பல்வேறு இயக்குநர்கள் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. தேவர் மகனுடைய ஸ்க்ரீன் பிளே எல்லாரும் பாராட்டி சொல்லுவாங்க. ஸோ அந்த படம், அதாவது அந்த தீபாவளியில் ரிலீஸ் ஆன அந்த படம் மட்டும்தான் திருச்சி தஞ்சாவூர் அந்த ஏரியாவில் வந்து 100 நாட்கள் ஓடின படம். திருச்சி மேரி 70 MM ஏசியில் 100 நாட்கள் ஓடின, 103வது நாளாக அந்த விளம்பரம் தான் இது. ஸோ திருச்சி, தஞ்சாவூர், குடந்தை, பட்டுக்கோட்டை இந்த மாதிரி அந்த ரீஜனில் மிகப்பெரிய கலெக்ஷன் அந்த படம் ஏற்படுத்தி, அதாவது ஒரே நேரத்தில் வசூலையும் சாதனை பண்ண முடியும், தேசிய விருதும் வாங்க முடியும். அப்படின்னா அது ஒன்லி உலகநாயகனால் மட்டும்தான் முடியும்.